श्रुतिस्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं अपार करुणासिंधुं ज्ञानदं शांत रूपिणं श्रीचंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। गुरुं नाम्ना महिम्ना च शंकरो यो विराजते तदीयांग्रि गलद्रेणु प्रणायास्तु नमो नमः। श्रुतिस्मृति पुराणानां मूलगलं तरीयं करुणिक आलयमा अर्थ सोना श्लोक परिवार पंडित गुरुन नामना महिमना च शंकरो यो विराजते எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துருக்காரோ நல்ல கீர்த்தியோடு இருந்துருக்காரோ அந்த பேருமையும் சங்கரனாக இருந்துருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன் பிரியா சொன்னால் அந்த மாதிரி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம் லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் जय जय शंकर हर हर शंकर। नमः पार्वती पतये गोविंद नाम संकीर्तन। गले रेखा तिस्रः गतिगमक गीतैक निपुणे विवाह व्यानद प्रगुण गुण संख्या प्रतिभोः। நம்மளுடைய கழுத்தில் மூணு ரேகை இருக்கான், கழுத்து மடிப்பில் மூணு ரேகை தானாக அமையும் சகஜமாக. அந்த புருஷர்களுக்கெல்லாம் இங்கே ஒரு எலும்புன்னு நீட்டின்னு இருக்கோம் இந்த இடத்துல. அது நமக்கு பகவான் விஷத்து சாப்பிட்டாருங்கிற காலத்தில் அது உள்ளேயும் போகாமல் வெளியும் போகாமல் புருஷாம்சம் அவ்வளவும் சிவசக்தி அம்சத்தில் சக்தி அம்சம் சிவாம்சங்கிறப்போ புருஷர்களுடைய அம்சம் முழுக்க சிவாம்சம்னு வச்சு ஸ்திரீகளுடைய அம்சங்கள்லாம் சத்தியம்சம் வச்ச காலத்தில் பகவான் வந்து அந்த விஷத்தை பானம் பண்ணி நட்சத்திரத்திலேருந்து அது சர்வாத்மியம் எப்படி வந்து குட்டுக்கு மனுஞ்சு வந்த கதையில் அந்த இவன் பாண்டியன் வந்து சுவாமி வந்து ஒரு பெரம்பார் அடித்த உடனே அங்கே இருக்கிற சர்வலோகத்துக்கும் எல்லாருக்கும் பெரம்படிப்பட்டுட்டு தான் அந்த சமயத்தில் முதுகில் அதில் சர்வாத்மகாவத்தை நீ காட்டினீரியா. அப்போ எல்லோரும் விஷா சுவாமியை இதில் வந்தவுடனே பார்வதி பரமேஸ்வரலாக ஆவிர்வச்சுட்டாமணி இந்த அடி எல்லாருக்கும் விழுந்த உடனே பாண்டியனுக்கே தரிசனம் கொடுத்து மாணிக்கவாசகர் அங்கேருந்து ஜெயிலிருந்து விடுவிச்சு இங்கே ராமதாசரை அந்த நவாப் பிடிச்ச மாதிரி பாண்டியராஜா மாணிக்கவாசகர் இங்கேருந்து விடுவிச்சாருன்னு கதை இருக்குது. அங்கே அவர் வந்து மண் சுமந்துண்டு வைகையில் அந்த ஆற்று பிரவாகத்தை வெள்ளத்தை அடைக்கிறதுக்காக அவர் எல்லாரையும் கூட்டம் போட்டுண்டு வேலை செய்யாமல் இருக்க முடியாது. அவர்களை இந்த பைத்தியம் பைத்தியமாக பித்தா பிரசூடின்னு பித்தனை இருந்துட்டு கூத்தாடிண்டு வேலை செய்கிறவனி இந்த இடைஞ்சல் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கான்னொடனே வேலைக்காரெல்லாம் போய் அதிகாரிகள்லாம் போய் பார்த்தா ஒன்றும் முடியலை. அப்புறம் ராஜாதான் நேரம் வந்து பெரம்பார் அடித்தான். அந்த அடி அத்தனை பேருக்கும் விழுந்தது அவருடைய சுரூபம் லோகம் முழுக்க அவருடைய சுரூபமானதுனால அத்தனை பேருக்கும் விழுந்ததுன்னு இந்த ஆச்சரியத்தை பார்த்து சற்றா அப்படியே பிரமிச்சு போனவுடனே சற்றாத் பார்வதி பரமேஸ்வரா சஸ்வரூபத்தை காட்டினாள்னுட்டு அதில் கணக்கு இருக்கு. அப்போ எல்லாருமே சேர்ந்து உடனே ஒரு தீர்மானம் ஒன்று பண்ணினார். அங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒருத்தர் எழுந்தார். அங்கேருந்து ஒரு பெஞ்சை கொண்டாடினார், ஒரு பெஞ்சு மேலே இருந்தார். இப்போவே எல்லாம் இருக்கிற சமயம் இப்போ இப்போவே நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு இப்போ எமர்ஜென்ட்டாக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணி இவர் அரண்டு ரெண்டு போனால் ஓடி போயிடுவார். இவர் இருக்கிறதுக்குள்ளே உடனே கையில் கொடுத்துருந்தோம். என்ன நீர் பண்ணதானோ ரொம்ப அக்கிரமம், என்ன அக்கிரமம் பண்ணிருந்தாட்டா நீர் வேத்ராகத்தேர் விபக்தவ் விஸ்வாத்மகதா பிரதர்ஷிதா ஹோதா பெரம்பு அடிபட்டீரே. அந்த பெரம்புடு பட்டுறதுல நான் விஸ்வாத்மகன் சர்வாத்மகன் நான்ட்டு சர்வங்குள்ளிதம் பிரம்மங்கிற சுரூபத்தை காட்டி எல்லாருக்கும் அடி வாங்கி வச்சு கரகத கபலக்ராசே அவ அந்த புட்டு கொடுத்தாளே அதை சாப்பிட்டீரே எங்கள் எங்களுக்கெல்லாம் புட்டு கிடைக்க முடியாது பண்ணீரா. இந்த ஓரவந்தனை என்ன உனக்கு அதுவும் கிடைச்சானா தேவையில்லை, அதனால் நீர் வந்து சரியான மனுஷன் இல்லைங்கிறத முதல்ல ஒரு சென்சர் ஒன்றும் உங்கள் பேரில் போடுறோம். அடுத்தது நீர் இப்போ அடி கொடுத்தீர, இந்த அடியை நாங்கள்லாம் அங்கீகாரம் பண்ணின்றதுங்கிறது அங்கீகாரம் பண்ணின்றோம் நீர் நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைச்சிடானா அது வந்து அப்புறம் நாங்கள்லாம் ஒத்துக்க மாட்டோம். நாங்கள் இது அங்கீகாரம் பண்ணதுனால அண்டர் ப்ரொட்டஸ்ட் நிர்பந்தத்தினால பண்ணியிருக்கோமே தவிர அப்படின்னு சொன்னோம். ஏன் இந்த மாதிரி ரெண்டரை ப்ரொட்டஸ்ட் வாங்கிட்டா என்ன ஒரு நாள் ஆயிட்டு இப்போ ஆயிட்டு அடி வாங்கியாச்சு
அதுக்கப்புறம் ரெண்டாவது புரொட்டஸ்டன்ட்ஸுக்கு என்ன சூட்டுக்கு போகிறா போகிறா நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இருந்த அங்கே இருக்கிற எல்லோரும் அதில் ரொம்ப கெட்டிக்காக நடத்தணும். ஒரு ஒரு கூட்டத்தில் ஒரு பெஞ்சு மேலே இருந்தால் தானே எல்லாருக்கும் காது இருக்கும். உடனே இப்போவே தீர்மானமாக ரிசர்வேஷன் பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன நோச்சே ஏது. இப்போ இந்த மாதிரி நம்ம புரொட்டஸ்ட் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி ரெண்டு கொடுக்காத போனால் அப்படின்னா பாதகத்தி அடுத்தடுத்து இன்னும் கல்பங்கள் வந்துட்டே இருக்கும். இவர் எங்கே போனாலும் அடிபடுறவர் தான். இவர் ஒருத்தன் வந்து காலால் உதைப்பான், இன்னும் கல்லால் உதைப்பான், கல்லால் அடிப்பான். ஷாக்கி நயனார்னு கல்லால் அடிப்பான். கண்ணப்பன் ஒருத்தன் காலால் செருப்படுத்து மேல கொண்டு வைப்பான். அதெல்லாம் நமக்கெல்லாம் கட்டினாருண்ணா. அவரதோ அவர் அவருக்கு தள்ள எடுத்து தாங்கிட்டோம். அவர் இது ஊரான்னா இதை ஒத்துனுட்டோம்னு சொன்னா சரி. அவருக்கு உபத்திரம் வர்றதெல்லாம் நல்லதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டோம். உபத்திரம் வர்றதெல்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்றதுன்னு அவருக்கு கொஞ்சம் லேசாக போயிடும். இவ்வளோ பேரும் பகிர்ந்து விட்டாலும் ஒரு பாரத்தை அவருக்கு அதிகம் உரைக்காதுன்னுட்டு நாமெல்லாம் ஒத்துன்ட்டோம்னு நினச்சி மிளிதை ரஸ்மாபி நாமெல்லாம் கூட்டம் கூடி எதச்சே வாட்சியம் வேத்ரஹதிம் விபஜ்ய நவயம் போக்தும் சமர்த்தாயிச்சி. நீ இந்த மாதிரி அடிச்சுட்டே இருப்போ எல்லாருக்கும் அடிபட்டுது, இதே நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு லாய்க்கில்லை, எங்களால் முடியாது அப்படின்னுட்டு இதை வந்துட்டு தேசிய நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு எழுதி கொடுத்துடணும். இவர் நேரம் இருக்கிறதுக்குள்ள அப்புறம் ஓடி போகிறவர் எந்த லட்சம் ஓடி போகிறாரோ. நோச்சேத் நோச்சேத் பாதகதி ஷிலா பிரகரணம் போதண்ட தண்டாகதி. இன்னும் பெரிய வில்ல கொண்டு தெல்ல ஓடுவோம் தான் அர்ஜுனன். அவன் பார்த்த பிரகாரம்னுட்டு அவன் அங்கேருந்து அவன் தான் ஒத்தான் சரிபடுத்து தெல்ல வைப்பான். இன்னொத்தனடாமன்னா சாக்கிய நயனார்ன்தான் கல்லை விட்டு இருந்துட்டே இருப்பான். இன்னொத்தனடான்னா அங்கேருந்து அர்ஜுனா அவன் இது பண்ணிட்டு பெரிய வில்ல கொண்டு மண்டையில் அடிப்பான். அங்கேருந்து அத்தான் வர முடியா பார்த்த பிரகாரம் மட்டும் கோதண்ட தண்டாகதி. அதுக்கப்புறம் முதல்ல செருப்படுத்து தலையில் வச்சானே அவன் என்னன்னா வாயில் தண்ணியை போட்டுட்டு எச்சல் உமியவன் தலையில் கோதண்ட தண்ணி. இன்னும் ஆறாரு நமக்கு தெரிஞ்சது கதையிலே உள்ளது. இன்னும் ஆறாரு என்ன பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் அவருண்ட. நோசேத் பாதகதி ஷிலா பிரகரணம் கோதண்ட தண்டாகதி கண்டுபோதகசேகை தபி பவேத் சர்வம் விபாஜ்யம் நிகினா. இவ்வளவையும் நம்ம வந்து பிரிச்சுக்க வேண்டியிருக்கோம். இந்த சமயத்தில் ஒரு விட்டுவிட்டா அதனால் ஆப்டர் இந்த சமயத்தில் அதனால் இருக்கிறதுக்குள்ளே எப்போயோ நம்ம எல்லாம் தீர்மானம் பண்ணி ரிசர்வேஷன் பாஸ் பண்ணி அனுப்பிச்சாச்சு, ரெண்டு எமர்ஜென்சி கொடுத்தாச்சு அப்படின்னா அதில் முதல்லயே ஒரு சரியான பேர் இல்லை. இருந்தானா நமக்கு இந்த மாதிரி புட்டையும் நமக்கு சேர்த்து கொடுத்துருக்கணும். அடி மாத்திரம் கொடுத்தாரு வழியே புட்டு கொடுக்கல நமக்கெல்லாம். புட்டு சாப்பிட்ட அவர் அவர் ரொம்ப பயிர் ரொம்பண்டு அவர் கூத்தாடுற செய்கிற புட்டை தின்னுட்டு நமக்கு ஒன்றும் இல்லை. அதனால் இவர் நம்பப்படாது, ஓடி போயிடுவார் அப்படின்னு தீர்மானம் பண்ணினான். அந்த மாதிரி சுவாமி என்ன இது ஒரு கதை. இந்த கதையோட கதையாக புருஷர்களுக்கு தான் இங்கே ஒரு இது இருக்குது. அதுவும் கிறிஸ்தவன்லாம் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லிட்டு இருக்காமல் அந்த ஆப்பிள் சொன்னான்ட்டு பொம்மநாட்டிலுக்கு இது கிடையாது. அந்த புருஷர்களுக்கு இது இருக்கிறதுனால அது வந்து விஷத்தை சாப்பிட்டு சுவாமி விஷத்தை சாப்பிட்டதுனால இங்கே எப்படி அடி எல்லாருக்கும் கொடுத்தாரோ அந்த மாதிரி சுவாமி விஷத்தை சாப்பிட்டது ஞாபகமாக அந்த புருஷ பிரகிருதிகள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒன்றும் வந்துட்டுன்னுட்டு அதனால் அதை கீழையும் போகலை மேலேயும் போகலை அப்படின்னுட்டு உள்ளே போனால் ஈஸ்வரனுக்கு உள்ளே இருக்கிற லோகங்கள்லாம் போயிடும், வெளியில் இருந்தால் வெளி லோகங்கள்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சி நிட்சித்தம் கரளம் கலே. கரளம்னா விஷத்துக்கு பேர். நிட்சித்தம் கரளங்களே ந கிலித்தம் ந உக்கீரணம் ஏவத்தோயா. உக்கீரணம் வழியிலையும் உடல்நீர் கக்கவும் இல்லை, ஆனால் கிலித்தம் உள்ளேயும் முழுங்கவும் இல்லை. லோகம் முழுக்க உள்ளேயும் இருக்குதாமா வழியும் இருக்குதாமா நமக்கு அப்படின்னுட்டு அது சொல்கிற வழக்கம். இதுக்காக சொன்ன ஈஸ்வரனை பற்றி சொன்னது நடுவில் அந்த மாணிக்க வாசம் இருக்காது அதெல்லாம் சொன்னதுக்கான்றா இங்கே ஒன்று இருக்குதுங்கிறதுக்காக. ஸ்திரீகளுக்கு இந்த இந்த ஒன்று இந்த கொட்டை ஒன்று கிடையாது இங்கே, அதனால் கழுத்தில் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி இது மூணு ரேகைகள் என்ன தனியாக தெரியுதுல அப்படிங்கிறதுக்காக அவர் எல்லாருக்கும் வச்சுட்டாருங்கிறதுக்கு அங்கே வந்து பெரம்படி எல்லாருக்கும் எப்படி வச்சாரோ அந்த மாதிரி வச்சாருங்கிற ஒரு இதை சரித்திரத்தை ஒரு கதையாக சொல்கிறது. லோகத்தில் நம்ம தேசத்தில் இப்படி தான் சொல்கிறது. இது இந்த விஷபானமனத்துடைய ஒரு அடையாளம் இது புருஷாக இருக்கு அப்படின்னுட்டு சிவாத்மகம் சிவாத்மகம் சக்தியாத்மகம் பிரபஞ்சம் முழுக்க அப்படி என்ன தெரியறதுக்காக காட்டிருக்காரு.
சிவ 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 எல்லாரும் சிவமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லோரா சோஸ்தா சிகரம் நம பார்வதி பதயே கோவிந்தநாமத்தின் கீர்த்தனம்